இல்லாமல் நாம போய் கொண்டிருக்கிறோம். ஆனா ஐயா சொன்னார்கள், புத்தியினால் கண்டவரே இலக்கியமதி தெரிந்தப்பா. ஒரு காதி நீங்கள் மறுகாதி விட்டீர்களே. இதுவரைக்கும் புத்திசலியல் வாயை நல்லோ சமைச்சு வச்சு புத்தி வரும் என்று இருந்த பிழையாத நிசனுக்கு சத்தியமாக இருந்திடுமோ சண்டை ஒன்றும் போடாதுங்கோ. வடலி விலையிலே நம்முடைய மக்களை மகாளி பெற்ற செல்வங்களை செடிகளை ஒன்னு ரெண்டு மூணு பேரு நீங்க
எங்க வீட்டுக்கு ஏத்தால ஒரு ஆள் உண்டியா? சரி, அவரு பேரு வைகுண்டசாமி தான். சரிதான், கச்சேரிக்கு வரும்போது எல்லாம் எதுக்கு எதுக்கு வந்து நிப்பாரு. சரி, ஆமா. வைகுண்டரை நீங்க மூணு வருதம் பார்த்திருக்கீங்க. எனவே அன்பர்களே, ஐயாவுடைய பிள்ளைகளே, மூணு பேர் தான் பார்த்திருக்கீங்க. ஒரு கிறிஸ்தவன் கலந்து இயேசுநாதர் பாத்தியா? எப்ப இப்பதான் மத்தியெல்லாம் வந்தாரு, நாங்கெல்லாம் பிரேயர் பண்ணிட்டு இருந்தோம், ஆமா எல்லாரும் இருந்து சாப்பிட்டோம் அப்படின்ட்டு வருவான். நம்முடைய பரம்பொருளை வடலி விலையிலே, நம்முடைய வடலி விலை பதி வந்து சாதாரணப்பட்ட பதி அல்ல, பத்திரத்திலே எழுதப்பட்ட பதி. ஐயாவால் அங்கு எழுத வடலி விலை பத்திரம், சுண்ட விலை பத்திரம் என்று சொல்வார்கள். பத்திரம் என்று சொன்னாலே உரிமைக்குள்ளது. எனவே ஒரு தாய் பிள்ளைக்கு உள்ள உறவு, அந்த உறவு தான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த வைகுண்டரை, அந்த பரம்பொருளை நம்ம எல்லாம் சேர்ந்து பார்க்க போறோம். மாகாளி மக்கள் எல்லாம் வைகுண்டர் பாதமதை கண்டு தொழுதோ, கை கட்டி சேவித்தோ, உலகாலோ நாயக உன் பாதம் சரணடைந்தோ, அருள் தருவாய் வைகுண்டா. கண்டு தொழுதோமையா, கண்டு தொழுதோமையா, வைகுண்டர் கண்டு தொழுதோமையா, கலியுகத்தில் கடவுளா வந்த ஐயா, கண்டு தொழுதோமையா, வைகுண்டர் கண்டு தொழுதோமையா. அன்னதினமும் போற்றிடுங்கோ,
கிழவனையாளே வைகுணமா ஒரு வீச்சை அதிகம் பெற்ற ஐயா ஒரு குட கிழவனையாளே வைகுணமா ஒரு வீச்சை அதிகம் பெற்ற நன்றி நன்றி.